Hi friends, welcome to Prabhu M YouTube channel. நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா HAL New Public School வேலை வாய்ப்பை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நண்பர்களே, இது போன்ற வேலை வாய்ப்பு தகவல்களை உடனுக்குடன் பெற மறக்காமல் பிரபு எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் எப்போதெல்லாம் வீடியோ அப்லோட் செய்கிறேனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னென்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, பிஆர்டி இங்கிலீஷ் காலிடம் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் வித் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா மெயின் சப்ஜெக்டாக வந்து படித்திருக்க வேண்டும், மற்றும் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் வந்து முடித்திருக்க வேண்டும். அதுக்கடுத்தாக என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா பிஆர்டி சோசியல் ஸ்டடீஸ் காலிடம் பார்த்திங்கன்னா ஒன்று தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் வித் 2 சப்ஜெக்ட்ஸ் அவுட் ஆஃப் ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், சோசியாலஜி, ஜியாகிரபி அல்லது ஆனஸ்ட் கிராஜுவேட் வித் ஹிஸ்ட்ரி அல்லது பொலிட்டிக்கல் சயின்ஸு அல்லது ஜியாகிரபி ஆஸ் எ மெயின் சப்ஜெக்டாக வந்து படித்திருக்கணும், அண்டு பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் வந்து முடித்திருக்க வேண்டும். ஸோ அதுக்கான கூடுதல் விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா டிஜிடி இங்கிலீஷ் காலிடம் பார்த்திங்கன்னா ஒன்று தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஏ வித் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் சப்ஜெக்டாக வந்து படித்திருக்கணும் சொல்லிட்டுங்களா. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் வந்து முடித்திருக்க வேண்டும். ப்ரிப்பரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா எம்ஏ இங்கிலீஷ் வந்து கொடுத்துருக்குறாங்க. சம்பளம் வந்து எவ்வளோ தராங்கன்னா பிஆர்டி இங்கிலீஷ், பிஆர்டி சோசியல் ஸ்டடீஸ், ஸோ இந்த இரண்டு பதவிகளுக்கான சம்பளம் வந்து எவ்வளோ தராங்கன்னா 25,500 வந்து தராங்க. ஸோ அதுக்கடுத்தாக டிஜிடி இங்கிலீஷு, ஸோ இதற்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 29,200 வந்து தராங்க. ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா வயது வரம்பு 1/6/2019 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா இந்த மூன்று பதவிகளுக்கும் 45 வயதிற்குள் இருக்க வேண்டும். அதுக்கடுத்த என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 வருடங்கள் அனுபவம் வந்து இருக்கணும். அதுக்கடுத்தாக கிராஜுவேஷனில் 50% மார்க்ஸ் வந்து பெற்றிருக்க வேண்டும். அதே போல் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா, அதாவது பிஎட்லேயும் பார்த்தீங்கன்னா 50% மார்க்ஸ் வந்து பெற்றிருக்க வேண்டும். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் டெஸ்ட்டு, அதனை தொடர்ந்து டெமோ, அதனை தொடர்ந்து இன்டர்வியூ. ஸோ இந்த அடிப்படையில் தான் வந்து அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கடுத்தாக முக்கியமான விஷயம் என்னென்னா கேண்டிடேட்ஸ் ஹூ ஹாவ் ஆல்ரெடி அப்ளைட் அகைன்ஸ்ட் அவர் இயர்லியர் அட்வர்டைஸ்மெண்ட் டேட்டட் 3/2/2019 நீட் நாட் டு அப்ளை. சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க சொல்லிட்டுங்களா. ஸோ அதுக்கடுத்தாக விண்ணப்ப படிவத்தினை பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்கள் அனைத்தும் இணைத்து அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு 10/4/2019 அனுப்பி வைக்க வேண்டும். ஸோ பார்த்தீங்கன்னா டிடி வந்து 200 ரூபா வந்து எடுக்கிற மாரி இருக்கும். ஸோ எந்த பேரில் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி HAL நியூ பப்ளிக் ஸ்கூல் என்ற பேரில் வந்து டிடி வந்து எடுக்கிற மாரி இருக்கும் சரிங்களா. ஸோ நீங்கள் அனுப்பும் பொழுது பார்த்தீங்கன்னா ஆர்டினரி போஸ்ட்டு அப்படின்னா ஸ்பீட் போஸ்ட்டு அப்படின்னா ரிஜிஸ்டர் போஸ்ட்டு அப்படின்னா கொரியர் மூலமாகவும் நீங்கள் அனுப்பி வைக்கலாம். ஃபேக்ஸு இமெயில் மூலம் நீங்கள் அனுப்பிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க சரிங்களா. ஸோ அதன் பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஷார்ட்லிஸ்ட் பண்ணி அது எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்க்கான இன்டிமேஷன் பார்த்திங்கன்னா இமெயில் மூலமாகவும் அப்படி இல்லைன்னா டெலிஃபோன் மூலமாகவும் உங்களுக்கு தெரிவிப்பாங்க. ஸோ மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பார்த்துக்கிடுங்க. வேறு எதுவும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான பதில் நான் உங்களுக்கு உடனே அளிக்கிறேன். அதோட நண்பர்களே, நமது இன்னொரு சேனலான எக்ஸாம் டிப்ஸ் அண்டு ஜாப்ஸ் அந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் பேஜ், டெலிகிராம் பேஜினுடைய லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் பயன்படட்டும். மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலைவாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.